அது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நான்வெஜ்ல என்ன வேணா வைக்கலாம். சிக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குழம்பு வைக்கலாம், பிரியாணி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம தம் பிரியாணியாக பண்ண போறோம். பிரியாணியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு, அந்த மாதிரி கூட்டம் தாங்க நானும். இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ற வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்ப தம் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது தாங்க அளவு வச்சிருக்கேன். இதுக்கு நான் 3 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். எங்க வீட்டுல 3 கப் எடுத்து, இது 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கழுவி 1 ஹவராக ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உலகாயிறதுக்காண்டி தண்ணி சூடு பண்ணிட்டோம். தண்ணி நல்லாவே பாயில் ஆயிட்டு, இப்போ இந்த அரிசியை போட்டு ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சிடலாங்க. தம் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரிசியை மட்டும் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதான் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். இதில் கையில் என்ன வச்சிருக்கேன்னா, ஒரு பிரியாணி எல்லாம் பிச்சு வச்சிருக்கிறேன். 2 ஏலக்காய், 1 சின்னதாக ஒரு பட்டை, எல்லாத்தையும் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வேகிற அரிசியில் இதையும் நான் போட்டுருவேன். போட்டுட்டு இதுலேயும் 1/2 ஸ்பூன் நான் நெய்யும் ஊற்றி விட்டுருதேன். ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் உடையாமல் தனித்தனியாக இருக்கும். நெய் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றி விட்டுருலாம் இதில். அதுக்கு பிறகு இந்த அரிசியில் என்ன போடுறோம்னா, கொஞ்சோண்டு புதினா தலை. புதினா இலை நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மல்லியலை, கொஞ்சம் புதினா இலையும் இந்த அரிசியோடு சேர்ந்தே நீங்கள் வேக விட்டுடலாம். இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டோங்க. ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே வாசனைக்காண்டி தாங்க. லவங்கம் 1/2 LPs கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெருசாக ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே போட முடியாதுங்க, அதை கொஞ்சம் இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளுமே ஓரளவுக்கு இடிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. ரொம்ப மையாகலை, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இடிச்சிருக்குது. அதுக்கு பிறகு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தயிர் எடுத்து வச்சுருக்குறோங்க. 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் வரை இருக்கும். 1 சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு எடுத்துருக்குறேன். இவ்வளோ இஞ்சி பூண்டாக நினைக்க வேண்டாம், நான் கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டையுமே சேர்த்து இஞ்சி பூண்டு 4 பொருளுமே இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இஞ்சி 50 கிராம் எடுத்து வச்சுருப்பேன். பூண்டு 25 கிராம். எப்போவுமே இஞ்சி பூண்டு அளவு எப்படி இருக்கும்னா, இஞ்சி டபுளாகவும் பூண்டு அதில் பாதியாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா அந்த ரேஷியோ எப்போவுமே நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி பழம் அளவுக்கு தான் ஜூஸ் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பெருசாக கட் பண்ண தக்காளி 3 தக்காளி கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இலை, கொத்தமல்லி, புதினா இலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் 1/2 கிலோ கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேங்க. சிக்கன் எப்பவும் எடுக்கும்போது சதையாக எடுக்காதீங்க, கொஞ்சம் பெரிய பீஸாக போடுங்க. அந்த எலும்போடு சேர்ந்து இருக்கும்ல அந்த பீசஸ்லாம் பிரியாணிக்கு எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இந்த சிக்கன் கழுவும் போது மஞ்சத்தூள், கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருப்பேன். இது நல்லாவே வெந்துட்டுன்னா நல்லா வேக வேண்டாங்க, 1/2 வேக்காடு வெந்தாலும் போதும். ஏன்னா நெக்ஸ்ட் தம் வேற கட்டணும்ல, அதில் கொஞ்சம் குக் ஆகும். அதனால இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. இதை வடிகட்டிட்டு உங்களுக்கு ரைஸை தனியாக எடுத்து வச்சுட்டு காட்டேன். இதுக்கு ரைஸ் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. 1/2 வேக்காடு வெந்திருக்கு, கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்களேன். ஒன்னோட ஒன்று ஒட்டலை, குலையாமல் இருக்குது. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தம் கட்டுறதுக்கான கிரேவி ரெடி பண்ணலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கிரேவி ரெடி பண்ணணும்ல. அதுக்காண்டி எங்கள் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு 3 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன் எண்ணெயில். ஒரு நிமிஷம் அந்த மிளகாய் கொஞ்சம் நல்லா சூடுற மாதிரி வெயிட் பண்ணலாம். மூணு மிளகாவும் அப்படி நடுவில் சீரல் மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே போடுவாங்க.
இந்த பிரியாணியோட டேஸ்டே எதில் இருக்குன்னா இந்த வெங்காயத்தில் தாங்க இருக்கு. வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வதங்க விடும். இந்த கலர் மாறும் அப்போ எப்படி வெள்ளையாக போடுறோம் இந்த வெங்காயத்தை. இதோட கலர் மாறினதே நம்ம வெயிட் பண்ணணும். ரொம்ப பிடிக்கவும் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். அது நான் மாறின பிறகு கரெக்டான பக்கத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்க்குறீங்களா, கொஞ்சம் அந்த கலர் மாதிரி கோல்டன் கலர் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் இது ரொம்ப நேரம் நீங்கள் கிண்டாமும் போட்டாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளறி கிளறி விடுங்க. அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டோன்னா அது அடி பிடிச்சிரும் அந்த வெங்காயம் எல்லாம். இப்போ நம்ம போட்ட அளவை விட அதுக்கு பாதிக்கு தாங்க இருக்குது, நல்லா வெந்து சுரிஞ்சிட்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது தாங்க போட போகிறேன். இதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க வேண்டியா. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுவும் நல்லாவே வதங்கிட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இதுக்கு அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியும் கொஞ்சம் மசிஞ்சு வேகம் தண்ணியும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ காரத்துக்கு தேவையான மல்லித்தூள் போடுறோம், மிளகாத்தூள் ரெண்டுமே நம்ம போட்டு விட்டுரும். தக்காளியோட ஒரு வதக்கி எல்லாமே வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டுங்க. இதுக்கு அடுத்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை போடலாம் பேனில். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் எல்லாமே நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. இங்கே தண்ணி ஊற்றவே வேண்டாம். சிக்கன் வேகும் போதே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியாக பிரியும், தக்காளியிலேருந்து தண்ணி வந்திருக்கும், அந்த தண்ணியே போதும். நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றவே வேண்டாம், இது வேகம் தண்ணியும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த கரம் மசாலா மாதிரி ஒரு பொடி நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டு சிக்கி பண்ணி வச்சுருந்தல, இது நான் கொஞ்சம் கடைசியில் தாங்க போடுறேன். ஸ்மெல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறத விட கொஞ்சம் வெந்த பிறகு போட்டு பாருங்களேன். போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துட்டுங்க, நல்லாவே குக் ஆகிட்டு. இதுக்கடுத்து என்னென்னா நம்ம ஒரு கப்பு கர்டு வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி விடலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லா திங்ஸுமே போட்டாச்சு. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரந்தே வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கர்டு எல்லாம் ஆட் பண்ணவும் அது கொஞ்சம் தண்ணியாக தான் பிரியும். உங்களுக்கு அதுக்கு மீறியும் எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சா மட்டும் ஒர 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இது நல்லா ஒரு கிரேவி படத்துக்கு நல்லாவே குக் ஆகிட்டுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், இதை வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா தம் இதே பாத்திரத்தில் தான் மறுபடியும் நான் வைக்க போகிறேன். மாற்றி வச்சுருக்கேங்க. இந்த தம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்க, அதிகமாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை லேயர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கலாம். நான் வந்து இது 3 லேயராக போட போகிறேன். கொஞ்சம் கிரேவி போட்டுட்டேன் ஃபஸ்ட்டில், இதுக்கு மேலே கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் போட்டுட்டேன், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கிரேவி போடுறோம்.
நீங்க பரத்தி விட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கொஞ்சம் ஃபிசில் ஆகுற மாதிரி. இப்போ இது மேலே என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிரேவியில் போட்டோம். இது இப்படி போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. இல்லை நான் லைட்டாக தான் எடுத்துக்குவோம், எங்களுக்கு நெய்யே பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் குக்கிங் ஆயில் கூட இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து ரைஸு, கிரேவி எல்லாம் சேர்த்து இன்னொரு ரெண்டு அடுக்கு வைக்கணுங்க. மூணாவது லேயர் வர நான் ஃபில் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் குழம்பு அந்த கிரேவி மாதிரி வச்சேன், அடுத்து ரைஸு, அடுத்து நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண போறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் உங்கள் பாத்திரத்துக்கு தக்கனா, நீங்கள் செய்கிற குவான்டிட்டி தக்கனா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. எனக்கு மூணு லேயர் நான் வச்சுருக்கேன், இந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு தாங்க தம் வைக்க போகிறோம், ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனதுக்கு அடுத்து தான் நம்ம தம் அது மேலே வைக்க முடியும். ஒரு அஞ்சு நிமிஷம், மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சூடாயிரும். நல்லா கல் ஹீட் ஆகிட்டேன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேம் போட்டு இதை தூக்கி வச்சிடலாம். இப்ப கல் நல்லாவே சூடாயிட்டுங்க. இப்ப இதுல தம் போடுறதுக்காடி தூக்கி வச்சிடறேன். தூக்கி வச்சதுமே நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்ல போட்டு, இதுக்கு மேலே நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு உங்களுக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா இது வெயிட் ஏதாவது மேலே வைக்கணும். அப்படி இல்லாட்டி கோதுமை மாவு, மைதா மாவு நீங்கள் இதோ சப்பாத்தி பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த கார்னர் எல்லாம் ஏர் போகாத அளவுக்கு கட்டி விடணும். நான் தண்ணியே வச்சுட்டேங்க. கரெக்டாக டைம் பார்த்துட்டு ஒரு 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணால் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆகிட்டுங்க, நானும் ஆஃப் பண்ணிட்டேன். தம் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து எடுத்து பார்த்தா தெரியும் இப்படி ரெடி ஆயிருக்கு. ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். இருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்னோட ஒன்று உடையாம வந்திருக்கு. ஒரு ஒரு ரைஸும் கரெக்டாகவே எனக்கு ரெடி ஆயிட்டு சாப்பிட்லாங்க. பிரியாணி கரெக்டாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் தொக்கோ, தயிர் பச்சடியோ, என்ன சைட் டிஷ் வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் தயிர் பச்சடி மட்டும் இன்றைக்கி ரெடி பண்ணோம். இதில் உள்ள சிக்கன் கூட நல்லா பூவாக வந்துட்டு கரெக்டாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.